ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு பட் கேமிங் தமிழ். எந்த அடிக்கலான்னு நம்ம நான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பார்ட் டூ நேற்று நம்ம பார்ட் ஒன் போட்டிருந்தோம். அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் கொஞ்சம் ஆஃப்லைனில் விளாண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வேறு அயர்ன் ஸ்வார்டு மட்டும்தான் செஞ்சேன். வேறு எதுவுமே செய்யலை. நானும் கேவ் கேவாக போய் பார்க்குறேன். ஒய் கேவ்லேயும் பார்த்தீங்கன்னா அயனே கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவுன் ஹவுஸ் கட்டலான்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துலலாம் கட்டலான்னு இருக்கேன். இப்போ வாங்க, நான் போய் டூல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். உங்களை சந்திக்கிறேன் டைம் லாப்ஸில் போட்டுற எல்லாத்தையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். இது நான் டைம் லாப்ஸ்லேயே போட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சத்தியமாக கடுப்பாக இருக்கும். நான் வீடு கட்டுறதுக்குள்ளே இந்த சோம்பி பைப்பிலலாம் வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டேன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா உட்டு ஓக்கு உட்டு இருந்தது, அதை வச்சு நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அடித்து ஓட விட்றானா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் கட்டி எதுவுமே இல்லை கைஸ். என்கிட்ட க்ரீப்பர் வேறு அடிக்கடி வந்து வெடிச்சு விட்டுது. பாருங்கள் அங்கேருந்து எங்கேருந்து வரணும்னு தெரில வந்துட்டானோ. பாருங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கடுப்பு எத்தனை கைஸ் வேணும். வீடு கூட கட்ட விட மாட்டானோ. நம்ம வீடு கட்டின நேரத்தில் தான் வந்து அடிப்பானுங்க. அப்படியே சுற்றி ஓடி போய் கட்டிடுவேன், இங்கேயே கட்டிடுவேன். இந்த மாதிரி கட்டிட்டு பாருங்கள் இப்போ எப்படி அடிப்பான்னு தெரியல. அடிப்பானா பாருங்கள், அடிக்கிறான். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குழி தோண்டிட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சுருவேன். அப்போ தான் வந்து ரொம்ப இருட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியறதுக்கு. பாருங்கள், ஒரே ஒரு ஹார்ட்டு, ஹாஃப் ஹார்ட்டு தாங்க சேர்த்துன்ட்டு. இப்போ குக்குடி பீஃப் வச்சுருந்தோம் கொஞ்சோண்டு. அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு இங்கே வெளில வந்து பார்த்தா அது நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கலன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவனை வந்து திரும்பி தான் வந்து அடிப்பானோ. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிளில் பெட்டு வச்சு உள்ளே வச்சு ரெட் கலர் இது வேறு இருக்குது, டை இருக்குது, அதை வச்சு ரெட் கலர் பெட்டு செஞ்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாம். இருங்க, நான் பெட்டு செய்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டை கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டை இருக்குது ரெட் கலர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகிறப்ப ஒரு ஃப்ளவர் உடைச்சேன். அந்த டையை எடுத்து தான் வந்து ரெட் கலர் இருந்தது. ஓகே, ரெட் கலரில் மாற்றிடலாம்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வச்சு மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கேயே படுத்து தூங்கிடுவோம். இப்போ காலைல ஆக போது ஆயிட்டு ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு வெளில போவோம். முதல்ல பெட்டு உடைச்சிப்போம். பார்த்தீங்கன்னா அடுத்தது உடைச்சிப்போம். கிராஃப்டிங் டேபிள் இந்த உள்ள ரெண்டு ஒட்டியும் உடைச்சிட்டு எடுத்துடுவோம். மீது ஹவுஸ் கட்டுறதும் நான் பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸில் போட்டுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கடுப்பாக தான் கைஸ் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பாதி வீடு தான் கட்ட முடிஞ்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வேறு க்ளோ ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுனா மறுபடியும் கடுப்பு ஆகும் கைஸ். அதனால தான் கைஸ் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் ஆஃப்லைனில் கட்டி முடிச்சிடறேன். கட்டி முடிச்சிட்டுன்னு உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டுருங்க.